ஒண்ணுமே இல்லதுல படத்துல ஏன் அந்த ஒரு சீன் நல்லா பண்ணிருப்பான்னு நினைச்சேன். ஆக்சுவலா அந்த மாநகரம் படத்துல நினைச்சேன் அந்த ஹீரோ நல்லா பண்ணிருப்பா, எல்லாம் நடிச்சிருப்பாப்ல, அவர் கேரக்டர் நல்லா பண்ணிருக்காரு. தவிர படத்துல அப்படியே எடுத்த கதை எடுத்த படம் கேஜிஎஃப் அப்படியே ஞாபகம் வருது. கேஜிஎஃப் மியூசிக் ஒரு தடவை படம் வந்துச்சு, திருப்பி திருப்பி அதே எடுத்து தான் என்ன பண்றது. வேசு சார் அவர் எதுக்கு போட்டாங்கன்னே தெரில. படத்தில் ஏதோ ஒரு ஐப்பை எதிர்ப்பு பண்ணி சரி படம் ஓட்டலான்னு பார்த்துருப்பாங்க. படம் எதுக்கு ஆரம்பித்தாங்க, ஏன் முடித்தாங்க, இதுவரையும் தெரில. நீங்களே இருந்தால் சொல்லுங்கள் சார். அம்மா சென்டிமெண்ட்டு அம்மா சென்டிமெண்ட் எவ்வளோ தான் சார் எடுப்பீங்க? இப்போ வரையும் எனக்கு எதுக்கு ஆரம்பித்தாங்க எப்படி முடிச்சாங்கன்னே தெரில. எனக்கு ட்ரெய்லர் அதை தான் சார் எடுத்தது தான் சார், சும்மா லாஜிக் இல்லாமல் போட்டு அடிச்சுட்டு கிடக்குறானுங்க அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே கிடையாது, சுத்தமாக ஒரு பர்சன்ட் கூட இல்லை சார், கொஞ்சம் கூட கிடையாது. டைம் தான் வேஸ்ட். ஐயோ வாய்ப்பு சார், என்னாலே பார்க்க முடியல சார், வேலையை விட்டு வந்து பார்த்து பார்க்கறதுக்கு வந்தேன் சார். நான் வேஸ்ட் படம் நல்லது எதுவுமே இல்லை. நல்ல வேலை எங்கள் வீட்டில் நான் கூட்டு வரல, எங்கள் வீட்டில் கூட்டு வந்துதான் அசிங்கமாக திடீர்ப்பாங்க என்ன இன்னைக்கு என் டயத்தை வேஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டேன்ட்டு. வேஸ்ட் சார் ப்ரோ, அது இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ. நாங்கள் லோகேஷ் கண்ணரா சொன்ன வார்த்தைக்கு வசம் தான் வந்தோம். படம் வந்து கேஜிஎஃப்ல, நம்ம கேஜிஎஃப் பார்த்தால அம்மா எப்படி ஒரு பையனை இது பண்ணி ஜெயிக்கணும் அதே மாதிரி தான் இதுவும் அப்பாவை பள்ளி வாங்க வராரு. ஆனால் அதில் கனெக்ட் ஆச்சு, இதில் எதுவுமே கனெக்ட் ஆகல ப்ரோ. அதுதான் ப்ரோ விஷயம், அதுதான் இவங்களுக்கு பெரிய ஃபெயிலியர். இவங்க வேறு எதுனா புதுசாக ட்ரை பண்ணிடலாம், எடுத்ததே ட்ரை பண்ணுறதுனால பெருசாக கனெக்ட் ஆகல. இதோ சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. எல்லாத்தையும் சொல்லிடாத, வருவங்க யாரோ பார்க்க வேணாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அவருக்கு வசதி தான் ப்ரோ வந்தது. நான் லோகேஷ் கண்ணராவோட பயங்கரமான ஃபேனு. அந்த ஒரு காரணத்துக்கு வசனம் ப்ரோ, அந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நீங்கள் நான் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்றதுனால தான் ப்ரொடியூஸே பண்ணுறேன் அப்படின்ட்டு. அந்த வார்த்தையை நம்பி வந்தோம். பட் அவர் படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன், பார்த்துருந்தா கண்டிப்பாக அவர் சொல்லியிருக்க மாட்டார் அந்த வார்த்தையை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அவர் கேமியோ ரோல் தான் ப்ரோ பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக ஒரு 10 மினிட்ஸில் தான் வராரு, ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சொல்கிறதுக்கு தான் வராரு. அவர் வச்சதே வேஸ்ட்டு தான், அவருக்கு எந்த அளவுக்கு பெருசாக ஒரு எந்த ரோலுமே தரல. அதனால் கேஜிஎஃப் மாதிரி தான் இருக்குது எடுக்கணும்னு. அதான் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், அதே அது எப்படி ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் கனெக்ட் ஆகலை, அதனால் வேஸ்ட்டு தான் ப்ரோ. யாருமே மனசில் நிற்கலை ப்ரோ. விஜய் சேதுபதிக்கே பெரிய ரோல் கிடையாது ப்ரோ, அவரே ஒரு கேமியோ ரோல் தான். சும்மா வராரு, ஒரு கன் எடுத்து சுடுறாரு, பாம் எடுத்து போகிறாரு, அவ்வளோதான். அவருக்கும் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது ப்ரோ, அதெல்லாம் சும்மா ப்ரோ. நம்ம லோகேஷ் கண்ணரா வார்த்தை எதிர்பார்த்து வந்தோம், அதை பூர்த்தி பண்ணல. அது வேஸ்ட்டு தான், டைமே வேஸ்ட்டு மணியே வேஸ்ட்டு. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ, டைமும் வேஸ்ட்டு மணியும் வேஸ்ட்டு. லீவ் போட்டு வந்தோம் ப்ரோ. இந்த மூஞ்ச சூப்பராகுது ப்ரோ, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியே வரல. இந்த ஒரு நார்மல் டைமில் இந்த மாதிரி ஒரு மாசான படம் வந்து ஒரு பெரிய ஆக்டருங்களுக்கான ஒரு ஸ்டோரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து சிம்பிளாக இந்த ஹீரோ வந்து பெரிய ஆக்டருங்க நடிச்சிருந்தா இப்படி இருந்திருக்குமோ அந்தளவுக்கு மாசாக இருக்குது, சூப்பராகுது. அந்த ஆளுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் தரமாகுது ப்ரோ, அவர் சொல்லவே தேவையில்ல. அவருக்கு எது கரெக்டாக எது ஒரு 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 கேமியோனாலும் சரி, ஒரு கெஸ்ட் ரோல் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சிறப்பாக அமைஞ்சிருது அவருக்கு, நல்லாயிருக்கு. அதுதான் ப்ரோ கிட்டத்தட்ட சொல்ல போனால் கேஜிஎஃப் ப்ளஸ் வந்து இந்த விக்ரமில் ரோலெக்ஸு விக்ரம் அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்குது. அதுதான் ப்ரோ அந்த சீன், விக்ரம் சீனில் ரோலெக்ஸ் வரணும் லாஸ்ட்டு வரணும் அந்த ஒயிட் ஷர்ட் போட்டு. இப்போ இதில் வந்து ஃபைனல் டச்சே வந்து அந்த ஒயிட் ஷர்ட் போட்டு தான் ஒரு டைலாக் ஒன்று வரும் லாஸ்ட்டாக. இதில் என் கையில் இந்த சாவி எடுக்கிறனுக்கும் இந்த சிட்டி ஃப்ரீடா உங்களுக்கு அப்படின்வாங்களே அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. லாஸ்ட்டாக பார்த்தா கௌதம் வாசுதேவன் டபுள் ஆக்ஷன், ஒரு ட்விஸ்ட்டு அது. செகண்ட் பார்ட் வரும், அது ஷுவராக வரும். சரி, ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம், கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, அவ்வளோதான். லைக் ஒரு நல்ல ஆக்ஷன் மூவி, ஒரு லவ் பார்ட் இருக்கும்னு நினச்சோம் லாஸ்ட் மூவி கம்பேர் பண்ணும்போது, லவ்க்கான ஃபைட்டோ அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் கம்ப்ளீட்டாக வேறு, அதுக்கு நல்லா தான் இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் அந்த பிளாட்டை என்கேஜிங்காக எடுத்துருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. மேபி ஃப்ரெண்டுக்காக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு இல்லை. சந்தீப் அவரோட ரோல் நல்லா இருந்தது, பட் ஆனால் டயலாக்ஸே இல்லை படத்தில். மேபி அவரோட ரோல் அப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன், லைக் அப்படி தான் இருக்கணும்னு போர்ட்ரே பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. படத்துலேயே ஒரு 5 டயலாக் தான் அவருக்கு, அதுக்கு மேலே அவர் பேசவே இல்லை, சைலண்ட்டாக தான் இருந்தது. இருக்குது ஆக்ஷன் இருக்குது, லவ்வும் இருக்குது. பட் அதான் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு ஃபீல் ஆச்சு.
அம்மா சென்டிமெண்ட் தான் பட் அந்த அளவுக்கு வொர்க் அவுட் ஆகலைங்க பட் ஆனால் பிளாட் நல்ல பிளாட்டு இன்னும் கொஞ்சம் மேபி பெட்டராக ரைட்டிங்கில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் ஃபீல் ஆச்சு. அப்புறம் இல்லை அப்படியெல்லாம் மேபி ஒரு ஒரு ஸ்டார் காஸ்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம் பட் அவரோட ரோல் நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் அவங்க ரொம்ப ரொம்ப அவங்க தேவையே இல்லை ஆக்சுவலாக, சும்மா ஒரு சின்ன ரோல் தான். ஓகே அதான் இல்லை ஒன் டைம் பார்க்கலாம் பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். ஆ படம் பார்த்தேன், படம் நல்லாயிருக்கு ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. ஒரு நெகட்டிவாக சொல்கிறதுலாம் ஒரு ஆடியன்ஸாக வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருந்துச்சு படம், நல்லா ஜெனரில் கொண்டு போயிருந்தாங்க எல்லாம். விஜய் சேதுபதி ரோல்லாம் ஆக்ஷன் மூவி தான், ஆக்ஷன் மூவி தான், பழி வாங்குற மாதிரி இருக்கும் எப்படியாக இருந்தாலும் பார்க்குறப்போ. இதெல்லாம் ஸ்பாய்லர்ஸ் மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் ஆடியன்ஸ் வந்து பார்க்க சொல்லுவாங்க, அதுலேருந்து வந்து பார்ப்பாங்க நல்லாயிருக்கும். ஆ எதுக்காக கொண்டு வந்தாங்களோ அதை கரெக்டாக அவர் பண்ணிட்டார், அவ்வளோதான். ஆ எல்லாத்துக்குமே சிங்க் இருக்கும், எல்லாத்துக்குமே மேஜர் இது கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஒரு கேரக்டர் இருக்காங்க அப்படின்னா அந்த கேரக்டருக்கு ஏற்ற ரோல் இருக்கும் அப்படியே இருந்தாலும். ம் பார்க்கலாம், ரெண்டு தடவை பார்க்கலாம் அப்படியே இருந்தாலும். ம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடிட்டிங்கும் நல்லா பார்க்க பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை. சூப்பராக இருந்ததுண்ணா, நான் சும்மா கேஷுவலாக தான் ஏதோ ஒரு ஹீரோ எடுத்திருக்காங்க அது மாதிரி, ஆனால் இந்த மாதிரி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கல. சீரியஸாக அது முக்கியம், விஜய் சேதுபதி தானா அது சொல்லலாம். நான் இந்த ஹீரோ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த படத்தை, பட் விஜய் சேதுபதிக்காக தான் வந்திருக்கேன். படம் நல்லாயிருக்கு, குரலாக எதுவும் சொல்ல முடியாது, பாட்டிலேருந்து மியூசிக் எல்லாமே, ஆக்ஷன் எல்லாமே, சாங்கும் சரி லவ் சரி எல்லாமே அந்த அளவுக்குலாம் எல்லாம் பெஸ்ட்டு தான் சொல்ல முடியும். எல்லாம் நல்லா இருக்கு, இல்லை இல்லை அது மாதிரி இல்லை, ஒரு ஹெல்பர் மாதிரி நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்காரு. இதில் நல்ல கேரக்டர் இது, ஐ திங்க் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவருக்கு, ஏன்னா எல்லோரும் ஒரு வில்லனாக பார்த்துருப்பாங்க, இது கொஞ்சம் ஹெல்ப்பர் மாதிரி, வில்லனாகவும் இருக்குது ஆனால் அது ஹெல்ப் அந்தளவுக்கு வில்லனாக நல்லா இருக்கு. இல்லை ஆக்ஷன் தான் எல்லாம் கலந்தது, எல்லாம் ஒரு 10% ஆக்ஷன் தான், ஒரு 80% ஆ ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒன்று விஜய் சேதுபதி வந்ததுக்காக தான் அந்த சவுண்டே வந்தது, மற்றபடி நார்மலாக அந்த விஜய் சேதுபதி என்ட்ரி தான் பெஸ்ட்டு. ஆ நல்லா பண்ணியிருக்கு, செம்மையாக பண்ணியிருக்காரு, ஐ திங்க் இது பெஸ்ட். டைலாக் இல்லை ஆனால் படத்தை கேட்டது எல்லாமே இருக்குது அதில், பார்க்கலாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம், ஐ திங்க் பெஸ்ட்டு தான் அவனுக்கு அவருக்கு.